हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாசி பருப்பு வச்சி ஈவினிங் சாப்பிடுறதுக்கு நல்ல சுட சுட சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்து தண்ணியில 2 மணி நேரத்துக்கு நல்லா நான் வந்து ஊற வச்சி எடுத்துக்கிட்டேன் 2 மணி நேரம் இல்லனா 3 மணி நேரம் நீங்க ஊற வெச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ பருப்பு வந்து நல்லா பரப்பட்டு வரும் நான் இந்த கப்ல தான் ஒரு கப் எடுத்து 250 மில்லி கப்ல நீங்க எந்த கப்ல வேணா அளந்து எடுத்துக்கோங்க உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கேத்தது போல நீங்க வந்து பாசி பருப்பு அளந்துக்கோங்க பாசி பருப்பை நல்லா 2 மணி நேரத்துக்கு ஊற வெச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லாம சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாசி பருப்பு அரைக்கிறதுக்கு நிறைய சேர்க்க கூடாது நம்ம உளுத்தம் பருப்பு அரைப்போம் பாத்தீங்களா வடைக்கு அந்த மாதிரி பருப்பு அரைப்படலனா ஒரு 2 3 ஸ்பூன் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம அரைச்சா மட்டும் போதும் இப்போ நல்லா நைஸா நான் அரைச்சு எடுத்துக்கறேன் பாசி பருப்பை வந்து ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி இருக்கிற பாசி பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சுக்க போறேன் நான் வந்து பாசி பருப்பை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா நைஸா நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கே வந்து பாருங்க எவ்வளவு இலக்கமா இருக்கு அரைச்ச இந்த மாவை வந்து பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவை அடிக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா சூப்பரா எழும்பி வரும் எண்ணெயில போட்டு பொரிக்கும் பொழுது நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்க நான் நல்லா 5 நிமிஷத்துக்கு மாவு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து இப்படியே எடுத்து போட முடியாது எவ்வளவு இலக்கமா இருக்கு பாருங்க நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்ல ஆனால் எவ்வளவு இலக்கமா இருக்கு பாருங்க இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக்குறதுக்காக நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்க போறேன் அரிசி மாவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இது கூட பாதி வெங்காயம் எடுத்து நான் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியா நறுக்கிய கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சீரகம் பிடிக்கலனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயை மாவோட சேர்த்து அரைச்சிட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேத்தது போல நீங்க பச்சை மிளகாயை மட்டும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிட்டேன் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருச்சு கொஞ்சமா மாவு போட்டு பாருங்க எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க மாவு எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ சின்ன சின்னதா நான் வந்து மாவு போட போறேன் எந்த அளவுக்கு மாவு நீங்க நல்லா கலந்து கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெயில போட்டதுமே மாவு வந்து மேலே நல்லா சூப்பரா எழும்பி வரும் அப்பப்ப கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து மேலே கலர் வந்து நல்லா மாற வரைக்கும் நம்ம குக்க பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स நல்லா வெந்து மேலையும் கலர் வந்திருச்சு நல்லா இந்த மாதிரி கலர் மாறனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஸ்நாக்ல இருந்து நல்லா ட்ரை ஆயிட்டு வந்துரும் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டு நான் சுட்டு எடுத்துடறேன் பாருங்க फ्रेंड्स நல்லா டேஸ்டியா பாசி பருப்பு வச்சு நம்ம சூப்பரா ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் நல்லா சுட சுட ஈவினிங்ல சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது இது நம்ம பக்கோடானும் சொல்லலாம் இல்ல போண்டானும் சொல்லலாம் இது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரீன் சட்னி ரெட் சட்னி வச்சுக்கலாம் அப்படி இல்லனா டொமேட்டோ சாஸ் கூட ஒரு சில தொட்டு சாப்பிடுவாங்க குட்டீஸ்லாம் ஸ்வீட்டா சாப்பிடணும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம் வெறுமனே சுட சுட நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்நாக் பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் அதாவது காரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துறோம் எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்தது போல பச்சை மிளகாயை நீங்க பாசி பருப்போட சேர்த்து அரைச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் இரண்டாவது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நம்ம கைய கொண்டு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வரும் எழும்பி எண்ணெயில வந்து பொரிச்சு எடுக்கும் பொழுது என்னால 5-6 நிமிஷத்துக்கெல்லாம் மாவை கலந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டா எழும்பி வரும் சோடா உப்பு பிடிக்கலனா நீங்க ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மாவை கண்டிப்பா நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா சாஃப்டா மாவு வந்து கலந்து கொடுக்க கொடுக்க எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பரா வரும் இந்த ஸ்நாக் இந்த 2 டிப்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்நாக் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும்
கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்ல இது போல பாசி பருப்பு வச்சு இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू